ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் பார்த்துட்ருந்தோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணலாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சரியா இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா அதோட ப்ரொஜெக்ஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம் பார்த்தோம் சரியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுத் சர்க்குலர் மோஷனில் சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னா இது இப்படி போகும் இல்லையா இப்படி போகும்போது இது கவர் பண்ண ஆங்கிளுக்கான ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம் என்னென்னு பார்த்தோம் எக்ஸஸ் ஈக்குவல் டு x is equal to a sin omega t x என்னது a sin omega t இது எந்த டைரக்ஷன்ல போச்சுனா இப்படி போச்சுனா இப்போ இது எதுக்கான ஈக்குவேஷன் அப்படினா இதே சர்க்குலர் மோஷன்ல மேல இருந்து ஒரு லைட் பாஸ் பண்ணோம் அப்படினா இதோட நிழல் எப்படி போற மாதிரி தெரியும் இந்த பால் இங்க இருக்கும் இங்க வர 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 இந்த பால் எங்க போய் மாதிரி தெரியும் இந்த பத்துக்கு போய் மாதிரி தெரியும் திரும்பி இப்படி வர 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 இந்த பால் எங்க வந்திருக்கு மாதிரி தெரியும் இப்படி வந்திருக்க மாதிரி தெரியும் திரும்ப இங்க வந்ததوني இந்த பால் எங்க வந்திருக்க மாதிரி தெரியும் இங்க இருக்குற மாதிரி தெரியும் சரியா திரும்ப எங்க போயிடுவார் இங்கே போயிடுவார் அப்ப திரும்ப இப்படி வந்துடுவாரா சோ இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போயிட்டு திரும்பி வந்தா இது என்னது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் என்ன பண்ணது முடிச்ச மாதிரி சரியா அப்போ ஒரு ஆசோலேஷன் என்ன பண்ணிருக்குன்னு அர்த்தம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்னது அர்த்தம் இதுக்கான ஈக்குவேஷன் அங்க என்ன பண்ணிருக்கோம் எழுதிருக்கோம் எக்எஸ்ஈக்கு ஏ சைன் ஒமேகாட்டி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கோம் எழுதிருக்கும் சரியா இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏசைன் ஒமேகாட்டி அப்படின்றது இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் வெலாஸ்டிக்கான என்ன பண்ண முடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து என்ன பண்ணலாம் வெளாசிட்டிக்கான இக்குவேஷன் பார்க்கலாம் வெலாசிட்டி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா இப்போ வெளாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் என்னது டிஎக்ஸ் பை டிடி அப்படின்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம் ரெப்ரஸன் பண்ண போகிறோம் வெளாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் டிடி சரியா இப்போ பொறுத்து எக்ஸை என்ன பண்ணும் டிஃப்ரென்சேட் பண்ணும் டைமை பொறுத்து எக்ஸை என்ன பண்ணும் டிஃப்ரன்ஷியேட் பண்ணும் இந்த ஏன்றது என்னது மேக்சிமம் டிஸ்டன்ஸ் இந்த ஏன்றது என்னது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அது கான்ஸ்டன்ட் இந்த டிஸ்டன்ஸாக என்னது ஏ அது கான்ஸ்டன்ட் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே வச்சுப்போம் சரியா அப்போ அதை என்ன டச் பண்ணக்கூடாது ஸோ ஏ சைனோமேகாட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா காசோமேகாட்டி வருமா காசோமேகாட்டி எகெயின் இந்த ஒமேகாட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா மட்டும் தனியாக கிடைக்கும் இல்லையா சரியா அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு ஒமேகா ஏ காசோமேகா டி ஒமேகா ஏ காசோமேகா டி இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் எழுத முடியும் இல்லையா அப்போ இது எதுக்கான ஈக்குவேஷன் डिस्प्लेसमेंट काने इक्वेशन, इदु वेलोसिटी நல்லா பாருங்களே. वेलोसिटी काने எப்படி இருக்குனா காஸ் வேல்யூவா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத பாப்பமா. இப்போ பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலா இந்த இடத்துல இருந்து இவ்ளோ தூரம் போயிருக்குன்னு சொன்னனா θ. இப்போ இந்த இடத்துல θவே இல்லைன்னு வெச்சுப்போம். இந்த இடத்துல இருக்குன்னு வெச்சுப்போம். அப்ப என்னது ஜீரோ அப்ப இங்க போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? v cos 0 அதனால இங்க கிடைக்கும்? v ωt என்ன பண்ணும் நமக்கு கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் ஒன்னுகா ஏ சரியா அப்ப நல்லா பாருங்க இங்கே ஆரம்பிக்கும் போது ஒமேகா எப்படி இருக்கு மேக்சிமா இருக்கு அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கும்போது வெலாசிட்டி எப்படி இருக்கு மேக்சிமா இருக்கு திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது பாப்பமா இந்த பாயிண்ட்டுக்கு போயிருச்சுன்னா எங்க வந்துருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்குன்னா இந்த இடத்துக்கு வந்துருக்குன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்குனா எவ்வளோ தூரம் வந்து 90 டிகிரி வந்திருக்குமா அப்போ அதில் 90 டிகிரி போட்டு பாருங்க காசு ஒமேகாட்டி என்னென்ன ஆயிடும் நைன்ட்டி ஆயிடும் 90 டிகிரி போட்டா ஜீரோ ஆயிடுமா அப்ப வெலாசிட்டி அங்கே என்ன ஆயிடும் ஜீரோன்னு ஆகிடும் அந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ஆயிடும் ஜீரோன்னு ஆயிடும் பெரியதா அப்போ மீன் பொசிஷன் மிட் பாயிண்ட்ல வெலாசிட்டி எப்படி இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும் இங்கே போகும்போது வெலாசிட்டி ஜீரோ திரும்ப இங்கே வரும்போது வெளாசிட்டி மேக்ஸிமம் திரும்ப இங்கே போகும்போது விளாசிட்டி திரும்ப திரும்ப இங்கே வெளிலிட்டி வரும்போது எப்படி இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் சரியா அவ்வளோ மீன் பொசனில் வெளாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தோமா ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் என்ன பண்ணிடுச்சு நம்ம கிடச்சிச்சா ஸோ இந்த வெளாசிட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அக்சலரேஷன்கான ஈக்குவேஷன் என்ன பண்ண முடியும் எழுத முடியும் நல்லா கவனிச்சிக்கோங்க இங்கே வெலாசிட்டி இருக்காரா வெளாசிட்டி என்னது ஒமேகா ஏ காசு ஒமேகா டீ நமக்கு என்ன பண்ணிருக்கு கிடச்சிருக்கு சரியா ஈக்குவேஷன் எழுதலாமா அப்படியே வச்சுப்போம்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படியே வச்சுப்போம் எகேன் இதை ஒமகாட்டி என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஒமேகா ஒன்று கிடைக்கும் சரியா இதை வச்சுக்கிட்டு அக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஒமேகா இருக்கு இங்கே ஒரு ஒமேகா இருக்கு என்ன பண்ணலாம் ஒமேகா ஸ்கொயர்னு அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் என்ன பண்ற முன்னாடி எழுதிக்கிறேன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைனோமெகாட்டி மொமெகா ஸ்கொயரியே சைனோமெகாட்டின்னு என்ன பண்ணலாம் எழுதலாம் சரியா நல்லா பார்த்துக்கோங்க ஆக்சலரேஷன் எந் எப்படி இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபேஸ்லேயே இருக்குது ஆனால் எப்படி இருக்கு அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி எப்படி இருக்கு மாறி இருக்கு சரியா அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபேஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸோட எப்படி இருக்கு ஆக்சலரேஷன் என்ன சார் சொல்கிறீங்க புரியல அப்படின்னா நல்லா பாருங்களேன் இப்போது இன்கேஸ் இந்த இடத்துல டீட்டாசிகள்ட்டு என்னென்னு போடுவோம் ஜீரோன்னு போடுவோம் அதாவது சைனோமெகாட்டி என்ன ஆயிடும் ஜீரோன்னு ஆயிடும் இது ஜீரோ ஆயிடுச்சுன்னா எல்லா மொத்தமாக இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும் ஜீரோன்னு ஆயிடும் சரியா அப்போ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி இருக்க போது ஜீரோவாக இருக்க போகுது நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்கும் மேக்சிமமாக இருக்குமா அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வரும்போது நைன்டி டிகிரியா இந்த இடத்துக்கு வரும்போது நைன்டி டிகிரி அப்போது இந்த வேல்யூ நைன்ட்டி டிகிரின்னு ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன இருக்கும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ அப்போ எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது அதாவது ஏவோட வேல்யூ பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் சைடில் வந்துருக்குன்னா அதாவது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஏவோட வேல்யூ எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஏவோட வேல்யூ எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அதே மாதிரி திரும்ப எந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் அதனால ஏவோட வேல்யூ எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாமா இதே ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா எவ்வளோ வந்துருக்கும் டூ செவன்ட்டி டிகிரி வந்துருக்குமா டூ செவன்ட்டி டிகிரி வந்துருக்குமா அப்போ இந்த ஹோல் வேல்யூலில் என்ன பண்ணுவீங்க டூ செவன்டி டிகிரி போட்டோம்னா சைன் டூ செவன்ட்டி என்னன்னு கிடைக்கும் நமக்கு மைனஸ் ஒன்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும் எப்போ இஃப் டீட்டாஸ் ஈக்குவல் டு டூ செவன்டி டிகிரி இந்த இடத்துல ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு கிடைக்கும் ஒமேகா ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இந்த சைடில் இருக்கும் சரியா அதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன பண்ணியிருக்குன்னா மூணு இக்குவேஷன் தெளிவாக என்ன பண்ணியிருக்க கிடச்சிருக்கு தெரியா ஒன்று எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏசைன் ஒமேகாடியாக இருந்துச்சு அப்படின்னா விஸ் ஈக்குவல்டு என்ன எழுதுவோம் ஒமேகா ஏ omega T அப்படின்னு என்ன பண்ணுவோம் எழுதுவோம் அதே மாதிரி ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் இதை டிஃபரென்ஷியட் பண்ணி தான் வருது என்னது omega ஒமேகா ஸ்கொயர் ஏ omega T அப்படின்னு என்ன பண்ணுவோம் எழுதுவோம் சரியா இப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் சைனுக்கும் காசுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 90 டிகிரி சரியா நைன்டி டிகிரி பை பை டூ சரியா அப்போ எக்ஸும் வியும் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னா பை பை டூ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அதாவது நைன்டி டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது சரியா அதே மாதிரி இங்கே காசுமேகாட்டி யார் இருக்கா சைனமேகாட்டி இருக்காங்க இப்போ இவருக்கும் இவருக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இதுவும் பை பை டூ நைன்டி டிகிரி இது நம்ம கிராஃப் பார்க்கும்போது என்ன பண்ணும் இன்னும் தெளிவாக புரியும் எக்ஸுக்கும் ஏக்கும் உள்ள டி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பை அதாவது ஒன் எயிட்டி டிகிரி இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒன் எயிட்டி டிகிரி இருக்கு இவங்க பாசிட்டிவா இருந்தாங்கன்னா இவங்க நெகட்டிவா இருப்பாங்க இவங்க நெகட்டிவா இருந்தாங்கன்னா இவங்க பாசிட்டிவா இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்கு உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு ஒன் எயிட்டி டிகிரி இருக்கு அப்படின்றது என்ன பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் என்னது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு ஈக்குவேஷனையும் எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து அதோட எக்ஸ் ப்ராஜெக்ஷன் என்ன மட்டும் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் சரியா ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் ஆரம்பிச்சு பாசிட்டிவ் சைட் போகுது எக்ஸஸ் ஈக்குவல் டு எங்கே போகுது ஏக்கு போகுது திரும்ப ஜீரோக்கு வந்துட்டு எக்ஸ் எங்க எங்கே வருது மைனஸ் ஏக்கு வருது சரியா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே ஆரம்பிக்கிறார் அந்த ஆப்ஜெக்ட் மிட் பாயிண்டில் ஆரம்பிக்கிறார் மிட் பாயிண்டில் ஆரம்பிக்கிறார் இப்படி போனாருன்னா அவருக்கான ஈக்குவேஷன் தான் என்னது எக்ஸ் சீக்குவல் டு ஏ ஒமேகா டி சரியா அது அதுக்கான வி அதுக்கான என்னது ஏ சரியா ஸோ இதை மாதிரி இன்னும் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மூணு கேசஸ்க்கு என்ன பண்ணுவோம் நம்ம பார்க்குறோம் ஸோ நெகட்டிவ் சைடு இப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது இப்படி வந்துச்சுன்னா இந்த டீட்டா என்னது இங்கே இருக்குமா டீட்டா ஸோ இப்போ இதுக்கு டீட்டா எடுத்தோன்னா இதுக்கு சைன் டீட்டா எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இதுக்கு சைன் டீட்டா எடுத்தாலும் இந்த வேல்யூ என்னது நமக்கு இங்கே டீட்டா இருக்குது இந்த வேல்யூ நமக்கு ஆப்போசிட் சைடு எக்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்ஸிஸ்க்கு நேராக இருக்கிறது எக்ஸு ஒய்ஆக்ஸ்க்கு நேராக இருக்கிறது என்னது ஒய் இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் ஒய்யின்னு எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கு சைன் டீட்டா எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும் சைன் டீட்டாஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை இதோட மேக்சிமம் ரேடியஸ் என்ன சொன்னோன்னா ஏன்னு சொன்னோம் இல்லையா அப்போ எக்ஸ்பை ஏன்னு கிடைக்குமா அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டூ என்னென்ன எழுதுவோம் ஏ சைன் ஒமேகா டி நான் என்ன எழுதிட்டேன் ஒமேகா டீன்னு எழுதிட்டேன் ஆனால் இங்கே முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த எக்ஸு மீன் பொசிஷன் இதுவாக எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இதுலேருந்து எந்த சைடு இருக்குது இந்த சைடு இருக்குது இந்த சைடு இருக்குது நல்லா பாருங்கள் இந்த சைடு இருக்கு அப்போ இந்த சைடு வந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சைடு வந்துருக்கு இல்லையா இப்போ இந்த சைடு வந்திருக்கனால இது என்ன எப்படி இருக்கும்னா நெகட்டிவாக இருக்க போகுது இந்த சைடு எப்படி இருக்க போகுது நெகட்டிவாக இருக்கப்போகுது சரியா அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இருந்து ஆரம்பிச்சு இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸை எப்படி எழுதுவோம் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏசை ஒமேகா டி என்ன பண்ணுவோம் எழுதுவோம் சரியா

சைனோமேகாட்டி சரியா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைனோமேகாட்டி இதுக்கு இந்த இக்குவேஷன் இதே கேஸில் பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்ல ஆரம்பித்து இப்படி போக போகுது மிடிலேருந்து எங்கே போக போகுது இந்த சைடு வரப்போகுது இப்படி வந்தால் எப்படி எழுதுறோம் அதுக்கு தான் எக்ஸசிகோல் என்ன எழுதியிருக்கேன் மைனஸ் ஏ சைனோமேகாட்டி ஏன்னா எந்த சைடு வரப்போகுது மைனஸ் சைடு வர போது மைனஸ் ஏசைகாட்டி அப்போ வெளாஸ்டி என்ன வரும் ஏற்கனவே நம்ம டிஃபரென்ஷியட் பண்ண மாதிரி பண்ணால் என்ன வரும் மைனஸ் அப்படியே இருக்கும் உமேகாட்டி டிஃபரன்ஷியட் பண்ணும்போது உமேகா ஏ சைனை டிஃபரென்சியேட் பண்ணால் என்ன வரும் காசோமேகா டிசோமேகா டி இது இந்த கேஸ்க்கான வெலாசிட்டி அப்போ ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு சைனை டிஃபரென்சியேட் பண்ணுறதுனால என்ன வரும் ஒரு மைனஸ் ஒன்று வரும் சரியா அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ஒமேகா ஸ்கொயர் ஏ காசோமேட் பண்ணால் என்ன வரும் சைன் ஒமேகா டி இந்த மாதிரி என்ன பண்ணும் கிடைக்கும் சரியா நல்லா பாருங்கள் மிட் பாயிண்ட்டில் ஆரத்து பாசிட்டிவ் சைட் போச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் மிட் பாயிண்ட்டில் ஆரம்பிச்சு நெகட்டிவ் சைட் இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் என்ன பண்ணி கற்றுக்கணும் மாற்றி எழுத கற்றுக்கணும் இப்படி மட்டும் தான் இருக்குமா சார் அப்படி மட்டும் இல்லை இப்போ இந்த பா இதை வச்சு என்ன பண்ணுவோம் வேற கேஸ் ஒன்று பார்ப்போம் ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி வராட்டு ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா இங்கேருந்து இப்படி மேலே வரப்போகுதுன்னு வச்சுப்போம் இப்படி என்ன பண்ண போகுது மேலே வரப்போகுது ஸோ இங்கே வந்திருக்க ஆங்கிள் என்னது நான் டீட்டான்னு எழுதுவேன் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறேன் ஒமேகா டீன்னு என்ன பண்ணுவோம் டேரெக்டாக இது இல்லாமல் எழுதிடுவோம் ஸோ இதோட இது தான் என்னது எக்ஸ் ப்ரொஜெக்ஷனா இது தான் என்னது ஒய் ப்ரொஜெக்ஷனா இப்போ எனக்கு என்ன வேணும் எக்ஸோட வேல்யூ வேணுமா இந்த கேஸில் எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது இது டீட்டா இது ஆப்போசிட் சைடு

x என்னது a cos omega t சரியா இப்போ இது எதுக்கான equation அப்படினா இதோட ப்ரொஜெக்ஷனை பாருங்கலாம் முன்னாடி ஆப்ஜெக்ட் மிடில்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் சைட் போச்சு ஆனா இந்த கேஸ்ல ஆப்ஜெக்ட் இந்த எண்டில் ஆரம்பிச்சு எங்க வரப் இப்படி வரப் இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போவார் இதா மீன் பொசிஷன் இதான் என்னது x 0 ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு இப்படி போறது என்னது சிம்பிள் இல்லையா

சைனோமேகா டி என்னது வெலாஸ்டிக்கான இக்குயேஷன் இதுலேருந்து ஆக்சலரேஷன் இல்லாமல் ஆக்சலரேஷன் இருக்கிறது இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் மைனஸ் அப்படியே இருக்கும் சைனோமேகாட்டாட்டாட்டி இருக்கு இல்லையா சைனோமாட்டி டிஃபரன்ஷன் பண்ணது வெறும் காசோமே வச்சுட்டா மைனஸ் வர போகிறது இல்லை இந்த ஒமேகாட்டி இது பண்ணும்போது என்னது ஒமேகா டி பண்ணும்போது ஒமேகா மட்டும் வரும் அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஏ காசோமேகா டி அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம எழுதலாம் சரியா ஸோ இதுதான் என்னன்னா இந்த கேஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன்கான ஈக்குவேஷன்ஸ் சரியா ஸோ இதை என்ன பண்ணி வச்சுக்கணும்னா தெளிவாக என்ன பண்ணி வச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா அதே மாதிரி விஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஏ சைனோமேகா டி ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ காசொமே டி அப்படின்றது என்ன பண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதே மாதிரி வேற கேஸ் இருக்கா சார்னா இருக்கு பாருங்க முன்னாடி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போச்சு இந்த கேஸில் ஆப்ஜெக்ட் நம்ம இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிப்போம் அசியூம் பண்ணிப்போம் இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் எப்படி போக போகுது அப்படின்னா இப்படி போக போகுது இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போக போகுது சரியா

ஒமேகா டீ என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம் ஆனால் இங்கே ஒரு சின்ன திருத்தம் இந்த எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது நெகட்டிவ் சைடு இருக்கா அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் மைனஸ் சைன் என்ன பண்ணி ஆகணும் நம்ம போட்டாகணும் அப்போ எக்ஸ் சீக்கோட என்னது மைனஸ் ஏ காஸ் ஒமேகா டி அப்போ வெலாசிட்டி என்ன கிடைக்கும் ஸோ மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகிடும் இட்ஸ் இதை என்ன பண்ண போகிறோம் டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது காசு ஒமேகா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி அப்போ மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் என்ன ஆகிடும் அப்போ ஒமேகா ஏ சைனோமேகா டி இது யாரோட ஈக்குவேஷன் வெலாசிட்டிக்கான இக்குயேஷன் இது யாரோட இக்குவேஷன் வெலாசிட்டிக்கான இக்குவேஷன் அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் போட்டோம்னா சைனோமேட்டிக் டிஃபர்ஷியட் பண்ணா காசோமேட்டிக் தான் நமக்கு என்ன பண்ண போது வரப்போது இங்கே என்ன பண்ணுவோம் ஒமேகா ஸ்கொயர் ஏ காசோமேகா டீன்னு என்ன பண்ணுவோம் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நாலு கேஸ் பார்த்திருக்கோம் இப்போ என்னென்ன கேஸ் பார்த்துருக்கோம் நாலு கேஸ் பார்த்துருக்கோம் இந்த நாலு கேஸை மட்டும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆக்சிஸில் மிடில் ஆரமிச்சு ரைட் சைடில் போச்சு அப்படின்னா மெரிடில் ஆரம்பிச்சு ரைட் சைடில் போச்சு அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு என்னது ஏ ஏசைன் ஒமேஹாட்டி அதே மாதிரி மிடில் ஆரம்பிச்சு லெஃப்டில் போச்சுன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஏசை ஒமேஹாட்டி மைனஸ் ஏ ஏசை ஒமேகாட்டி அதே மாதிரி ரைட் சைடு எண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்படி வருது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அது என்ன எழுதலாம் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகாட்டின்னு என்ன பண்ண முடியும் நம்மளால எழுத முடியும் இதே மாதிரி இந்த எண்டில் ஆரம்பித்து இப்படி போக போது அப்படின்னா அதுக்கு என்ன எழுதுவோம் எக்ஸஸ் ஈக்குவல் டுனஸ் ஏகாஸ் ஒமேகாட்டி சரியா ஸோ இதை மட்டும் தெளிவாக வச்சுன்னா நம்ம வெளாஸ்டையும் பண்ண முடியும் நம்மளே டிஃபரன் பண்ணி எழுதிக்க முடியும் மிடில் இருந்து போனால் ஏசை பாசிட்டிவ் மிடில் இருந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏசை ஒமேகாட்டி அந்த எண்டில் வந்தால் எக்ஸஸ் ஈக்குவல் டு காஸ் ஒமேகாட்டி இந்த எண்டில் சைடு போனால் மைனஸ் ஏ காஸ் ஒமேகா டி அப்படின்றது என்ன பண்ணி வச்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் சரியா ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் சில விஷயத்தில் பார்க்கலாம் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுனா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல அந்த எக்எஸ் ஈகுவல்டு ஏ காஸ் ஏ சைன் ஒமேகாட்டி அப்படின்ற ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம் என்னது எக்ஸஸ் ஈக்குவல்டு என்ன சொன்னோம் ஏ சைன் ஒமேகா டி சரியா எக்ஸஸ் ஈக்வல்டு என்னது ஏ சைன் ஒமேகா டி ம் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வேரி ஆக போகுது எப்படி ஆகும் அப்படின்னா இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனை பொறுத்து இந்த எக்ஸோட வேல்யூ இந்த மிடில் இருக்கும்போது என்னது ஜீரோ இப்போ போக போக எக்ஸசிகள்ட்ட இங்க மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடைக்கும் ஏன்னு கிடைக்கும் நெகட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிகள்ட்ட என்னது மைனஸ் ஏ சரியா அப்ப எக்ஸோட வேல்யூ வேரிய ஆக போகுது எதுலேருந்து எது இது வரைக்கும் தான் வேரி ஆகும் எக்ஸசிகோல்ட்டு ஜீரோல இருந்து ஏக்கு போகும் திரும்ப எங்க வரும் மைனஸ் ஏக்கு வரும் திரும்ப எங்க வரும் ஜீரோக்கு வரும் சோ எக்ஸோட வேல்யூ இப்படி தான் என்ன பண்ண போகுது வேரி ஆக போகுது சரியா ஸோ இங்கே இருக்கிற ஒமேகா அப்படின்ற டேர்மும் டி அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா டைம் என்ன பண்ண போகுது மென்ஷன் பண்ண போகுது அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த இதில் அலைவு காலம் அதை வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம கோண அதிர்வன் அதை வச்சுலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூவை தெளிவாக பார்ப்போம் எப்படி போடலாம் அப்படின்றது இப்போதைக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டான ஈக்குவேஷன் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி சரியா சைன் ஜீரோன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸஸ்இகோட என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்குமா எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ அது இல்லாமல் இந்த வேல்யூ எந் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவ் சைடில் இருக்கலாம் அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் எங்கே இருக்கலாம் ஏன்னு இருக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ் சைடில் எங்கே இருக்கலாம் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு என்ன பண்ணலாம் எழுக்கலாம் சரியா ஸோ இதுக்கப்புறம் வெலாசிட்டி வெலாசிட்டி என்ன பண்ணணும்னா பார்த்தோம்ல ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா ஸோ வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏசைன் ஒமேகாட்டி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இதுக்கு வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிச்சோம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஷேட் பண்ண மாட்டேன் ஏ அப்படி வச்சுப்போ சைனோமேகாட்டி டிஃபரன்ஷேட் பண்ணா காசொமேகாட்டி ஒமேகா டீ டிஃப் டிஃபரன்ஷேட் பண்ணும்போது அந்த ஒமேகா மட்டும் என்ன பண்ணுவோம் வரும் அப்போ ஒமேகா ஏ காஸ் ஒமேகாடி இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா இப்படின்னு என்ன பண்ணுது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மை நம்மளால என்ன பண்ண முடினா கொடுக்க முடியும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது என்ன பண்ணுங்க பாருங்கள் இந்த வி என்ன பண்ணணுன்னா போத் சைட்ஸ் என்ன பண்ண போறேன்னா ஸ்கொயர் பண்ண போகிறேன் பாருங்கள் வி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல் டு இங்கே என்ன வரும் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ்கொயர் ஒமேஹாடி காஸ்கொயர் ஒமேஹாட்டி சரியா இப்போ இந்த காஸ்கொயர் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்களேன் பாருங்கள் சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்வல் டூ என்னது ஒன்னா இப்போ எனக்கு என்ன வேணும் காஸ்கொயர் டீட்டா தான் வேணும் அப்போது டீட்டாஸ் ஈக்வல் டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானு எழுதலாமா ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டான எழுதலாம் அப்போ காஸ்கொயர் ஒமேகாட்டின் எப்படி எழுதலாம் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் எழுதலாம் சரியா அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஒமேகாட்டின்னு நம்ம என்ன பண்ண முடியும் எழுத முடியும் இல்லையா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் என்ன பண்ண போகிறேன் உள்ளே மல்டிப்ளை பண்ணுற பாருங்க பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒமேகா ஸ்கொயரை வெளில வச்சுக்கிறேன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் ஒமேகாட்டி இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகாட்டியா எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகாட்டினாட்டியா எக்ஸ் எழுதலாம் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் எழுத முடியும் சரியா ஸோ இது ஒரு வெளாஸ்டிக்கான ஈக்குவேஷன் இதை இன்னும் ஜெனரலைஸ் பண்ணி எழுதுனா இந்த டூ அங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன இந்த ஸ்கொயர் அங்க எடுத்துகிட்டு போகும்போது என்னென்ன ஆகும் ரூட்டு போகும் இல்லையா விச் இஸ் ஈக்குவல்டு இங்கே ரூட்டு ஒமேகாக்கு ரூட் ஸ்கொயர் இருக்கனால ரூட்டு ஸ்கொயர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா ப்ளஸ்ஆர் மைனஸ் ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் நம்மளால் இதுக்கான ஈக்குவேஷனை எழுத முடியும் இதுதான் என்னது வெலாஸ்டிக்கான ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் வெலாஸ்டிக்கான ஜென்ட்ரலைஸ்டு ஈக்குவேஷன் சரியா ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோங்க அப்படின்னா தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க பாருங்கள்

மீன் பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துருக்கோமா எக்ஸஸ் ஈக்குவர்டு எங்கே இருக்கும் ஜீரோவில் இருக்கும் மேக்சிமம் வெலாசிட்டி எங்கே இருக்கும் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருக்கும் சரியா அப்போ இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னென்ன பண்ணுறோம் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஜீரோனு சப்ஜெக்ட் மேக்ஸிமம் மேக்ஸி விலை அப்போ வி மேக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ ஸ்கொயர் ஸ்கொயர் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஒமேகா ஏ அப்போ இதான் என்னது வி மேக்ஸ் இதான் என்னது சரியா ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன அப்படின்னா ஒமேகா ஏ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னது ஒமேகா ஏ சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதுக்கான கிராஃப் எப்படி போகிறது அப்படின்றது என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும் சரியா எக்ஸஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுதுனோன்னா ஏ சைன் ஒமேகாட்டின்னு எழுதுகிறோமா எக்ஸஸ் ஈக்குவல் டு என்னது ஏ சைன் இதுக்கு ஒரு கிராஃப் போடலாமா என்ன கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இது டைம் இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஜீரோன்னு போட்டால் எங்கே இருக்கும் ஜீரோவில் இருக்குமா இப்போ இங்கே தான் என்ன பண்ண போகுது ஸ்டார்ட் பண்ண போகுது கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எங்கே போகும்னா சைனோட வேல்யூ நைன்ட்டியாக இருந்தால் என்ன ஆகும் ஒன்று ஆகும் அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எங்கே போக போகுது ஏ அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகுது அப்போ இந்த வேல்யூ என்னது ஏ இந்த வேல்யூ என்னது ஏ சரியா திரும்ப எங்கே வரும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணும் வரும் திரும்ப எங்கே வந்துடும் ஜீரோக்கு வந்துரும் நல்லா பாருங்க ஜீரோல ஸ்டார்ட் பண்றது மேக்ஸிமம் போகுது திரும்ப ஜீரோக்கு வருது திரும்ப நெகட்டிவ் மேக்சிமம் போகுது திரும்ப ஜீரோக்கு வருது அப்போ திரும்ப எங்கே போவார் இவர் இப்படி கீழே போவார் கீழே போயிட்டு எங்க வருவார் இங்கே வருவார் அப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்னது மைனஸ் இந்த இடத்துல இருக்கிறது என்னது மைனஸ் சரியா இப்படி தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன பண்ண போது இப்படி தான் என்ன பண்ண போது டிஸ்பிளேஸ் டைம் கிராஃப் மாறப்போது சரியா இப்போ இதுல ஒரு விஷயம் என்ன பண்ணணும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோ என்னன்னா ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டைம் ஆகும் இல்லையா அந்த டைமை தான் என்ன சொல்லுவோம்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் என்னது டைம் பீரியட் கேபிட்டல் டீ என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம் சரியா ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு ஆகிற டைம் என்னது டைம் பீரியட் கேபிட்டல் டி ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு ஆகிற டைம் டைம் பீரியட் கேபிட்டல் டி அப்படின்னா இருந்து இங்கே போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்னது கேபிட்டல் டி சரியா அப்போ இங்கேருந்து இங்கே எடுத்து வரத்துக்கு எடுத்துக்கிற டைம் டி பை ஃபோர் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர எடுத்துக்கிற டைம் டி பை டூ இங்கேருந்து இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு வர எடுத்துக்கிற டைம் த்ரீ டி பை ஃபோர் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்து வர எடுத்துக்கிற டைம் டி சரியா ஸோ இது என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா தெளிவாக என்ன பண்ணி வச்சுக்கோங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க இது எதுக்கு உள்ள கிராஃபு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இதை வச்சுட்டு வெலாசிட்டி கிராஃப் போடலாமா போடலாமே எப்படி போடலாம் பாருங்கள் டைம் வெலாசிட்டி வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏசை ஒமேகா நான் வந்து சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன் விஇவல் டு என்னன்னு எழுதலாம் ஏ காஸ் ஒமேகா டி இங்கே என்ன பண்ணுன்னா ஒரு ஒமேகா என்ன பண்ணும் மல்டிப்ளை இருக்கும் சரியா மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்க போகுது விஇ ஈக்குவல் டு ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்க போது ஒமேகா ஏவா என்ன பண்ண போது இருக்க போகுது சரியா அப்போ இது எப்படி வேரியாக்க போகுது அப்படின்றது என்ன பண்ணுங்க தெளிவாக கவனிங்க இப்போது இந்த வேல்யூ என்னாக போகுதுனா ஜீரோ ஆக போகுது இந்த வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சுன்னா இந்த வேல்யூ என்ன என்னவாகும் ஒமேகாயவா இருக்குமா அப்போது வெலாசிட்டி ஆரம்பிக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் காசு ஒமேகாட்டி ஜீரோன்னு போட்டோம் ஒமேகாட்டி ஜீரோன்னு போட்டோம்னா காசு ஜீரோ என்னன்னு வரும் ஒன்றுன்னு வரும் ஒன்றுனா ஒமேகாயே அப்போ வெலாசிட்டி ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்க போகிறார் மேக்சிமம் வேல்யூவில் ஆரம்பிக்க போகிறார் மேக்ஸிமம் வேல்யூல ஆரம்பித்து எங்கே வரும் இங்கே வரும் திரும்ப எங்கே போகும் நெகட்டிவ் மேக்சிமம் போகும் திரும்ப எங்கே போகும் இப்படி போயிட்டு இப்படி போகும் சரியா இப்போ நல்லா பாருங்க டைம் டி பை ஃபோர் சரியா கால் டைமில் எங்கே வந்துருக்கு இங்கே வந்துருக்கு இப்போ டைம் இது என்னது டி பை டூ இங்கே என்னது த்ரீ டி பை ஃபோர் இங்கே என்ன டைம் முடிஞ்சிருக்கு ஒரு டைம் பீரியட் என்ன பண்ணியிருக்கு முடிஞ்சிருக்கு சரியா ஸோ அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது இது எங்கேருந்து ஆரம்பிக்குது மேக்ஸிமம் வேலையிலேருந்து என்ன பண்ணது ஆரம்பிக்கிது இது இதுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா நைன்ட்டி டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அது இதுக்கு உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் நைன்டி டிகிரி சரியா ஸோ இது டிஸ்பிளேஸ் ஒன் டைங்கிராஃப் இது என்னது வெலாசிட்டி டைங்கிராப் ஸோ இதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஆக்சலரேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கோஷன் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏசை ஒமேகா டி அப்படின்னா பிஇஸ் ஈக்வல் டு ஒமேகா ஏ ஒமேகா டி a is equal to minus omega square a sin omega t பாருங்களே hmm. x is equal to a sin omega t இந்த a sin omega t என்ன சப்சிட் பண்ணலாம் x இன் சப்சிட் பண்ணிலாமா அப்போ a is equal to minus omega square a sin omega t என்ன பண்ணலாம் x இன்ன பண்ணலாம் சப்சிட் பண்ணலாமா ஸோ இது என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் யாருக்கு ஆக்சலரேஷனுக்கு ஆக்சலரேஷனோட ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் சரியா இப்போ இந்த ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் இருக்குன்னா இந்த ஏ எப்படி இருக்க போது மேக்சிமமாக இருக்கும் போது எந்த இடத்துல ஆக்சலரேஷன் மேக்சிமம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஆக்சலரேஷன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் மேக்சிமம் இருக்கும் இந்த இடத்துலையும் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் மேக்சிமமாக இருக்கும் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும் இந்த இடத்துல வெலாசிட்டி மேக்ஸிமம் இங்கே வெலாசிட்டி ஜீரோ இங்கேயே வெலாசிட்டி என்னது

ஒமேகா ஸ்கொயர் ஏ ஏக்ஸ் என்னது ஒமேகா ஸ்கொயர் ஏ சரியா ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் போட்டு பார்த்து இதுவும் என்ன பண்ணுறது சைன் ஃபங்க்ஷனாக தான் நமக்கு இருக்கு இல்லையா அப்போ இதுக்கும் என்ன இருக்கும் கண்டிப்பாக ஒரு கிராஃப் இருக்கும் பாருங்க சரியா இப்போ இவர் எங்கே தான் ஆரம்பிக்க போறாருன்னா ஜீரோவில் தான் என்ன பண்ண போறாரு ஆரம்பிக்க இது டைம் இவர் யார் டைம் கிராஃப் போட்டோம் அப்படின்னா ஜீரோனு போடுங்க சைன் ஜீரோ என்ன ஆகிடும் ஜீரோன்னு ஆரம்பிமா இப்போ இவர் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா ஜீரோவில் தான் என்ன பண்ணுறாரு ஆரம்பிக்கிறாரு ஆனால் சைன் இந்த ஒமேகாட்டியை ஜீரோ ஒன்று போட்டு அடுத்தது நைன்டீன் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னுன்னு இந்த வேல்யூ ஒன்னு ஆயிடும் அப்போ எப்படி இருக்கும் மைனஸ் ஒமகா ஸ்கொயர் ஏன் இருக்கும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன் இருக்கும் அப்போ இவர் எங்கே போக போகிறாருன்னா கீழே போக போகிறார் திரும்ப எங்கே வருவார் ஜீரோக்கு வருவார் திரும்ப எப்படி போவார் பாசிட்டிவ் சைட் பட்டு இங்கே என்ன பண்ணுவார் ஜீரோக்குவார் சரியா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்க்கு அப்படியே திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயோக்ராஃபாக அப்படியே திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் நம்ம டிஃப் டைம் கிராஃப் பார்த்தோம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டயோக்ராஃப் கீழே வருது மேலே போயிட்டு கீழே வரும் அப்போ ஆக்சலரேஷன் டைம்ராஃப் எப்படி வருது கீழே போயிட்டு மேலே வரும் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்ராஃப் ஆக்சலரேஷன் டைம்ராஃப் ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ ஒன் எயிட்டி டிகிரி ஆங்கிள் எவ்வளோ ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னு என்ன பண்ணுவோம் தெளிவாக நம்ம சொல்லுவோம் சரியா எகெயின் இது என்னது டி பை ஃபோர் இங்கே டைம் என்னது டி பை டூ இங்கே டைம் த்ரீ டி பை ஃபோர் இங்கே டைம் என்னது டி ஸோ ஃபுல் டைம் என்ன பண்ணியிருக்கு முடிச்சிருக்கு அப்படின்றத என்ன பண்ணுவோம் சொல்கிறோம் சரியா ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் ஆரம்பிச்சு போகிறாரா மேலே போயிட்டு திரும்ப வராரா மேலே போயிட்டு இப்படி போகிறாரா இப்போ இதுக்கும் வெலாசிட்டி கிராஃப் பாருங்களேன் இது ஜீரோவில் ஆரம்பிது எங்கே ஆரம்பிக்குது மேக்சிமம் ஆரம்பிக்குது அப்போ வெலாசிட்டி டைம்கிராஃபுக்கும் இதுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா நைன்ட்டி டிகிரி பை பை டூன்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் நைன்ட்டி டிகிரி எவ்வளோ இருக்குது பை பை டூ இருக்கு சரியா இப்போ இதுக்கு இதுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இதுக்கு இதுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னாலும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது நைன்ட்டி டிகிரி இருக்குது பை பை டூ சரியா ஏன்னா இது சைனோமேகாட்டி இது காசோமேகாட்டி இது மைனஸ் சைனோமேகாட்டி இப்போ காசோமேகாட்டிக்கும் சைனோமேகாட்டிக்கும் இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது பை பை தான் நைன்டி தான் அப்போ இதுக்கு இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நைன்டி இதுக்கு இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நைன்டி டிகிரி ஆனால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் அதாவது பையன்ற வேல்யூவில் என்ன பண்ணும் இருக்கும் அதுக்கு அதுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்த கிராஃப் என்ன பண்ணுது தெளிவாக ரெப்ரஸ் பண்ணுது சரியா ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஹார்மோனி ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றத இது வரைக்கும் தெளிவாக பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம் பாய்